வணக்கம் வெல்கம் சேனல் மீனா கணேசன் மாதிரி பேசுற பெற்றோர் அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இதெல்லாம் நீங்க பண்றதால அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத உணர்த்துற அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் குழந்தைங்களை நல்ல குணமும் பண்பும் நிறைஞ்சவங்கள வளர்த்து ஆளாக்குற பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டுதான் அதே சமயம் நம்ம காற்று அதிகமான அக்கறை கூட சில சமயம் குழந்தைகளோட மனதை புண்படுத்துறதா அமைஞ்சிடும் அதனால அவங்க அவங்களோட தன்னம்பிக்கை அல்லது தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்களா மாறிடுறாங்க அப்படி இல்லைன்னா எளிதில் கோபப்படுற முரட்டு குணம் கொண்டவர்களாக கூட மாறிடுறாங்க நீங்க உங்களை அறியாம பண்ற இதெல்லாம் உங்களோட குழந்தை மனசை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக எல்லா பெற்றவங்களுமே செய்யற பெரிய தப்பு இதுதாங்க அடுத்த வீட்டு பையனை பாரு இல்லை பொண்ணை பாரு எவ்வளவு சமத்தா இருக்காங்க நீயும் தான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட எப்பவுமே சளிச்சுப்பாங்க அது வந்து உங்களோட குழந்தையோட மன வளர்ச்சியை ரொம்ப பாதிக்கும் சோ குழந்தைங்களோட திறன் இல்ல குணங்களை மத்த குழந்தைங்களோட எப்பவுமே ஒப்பீடு செய்யாதீங்க குழந்தைங்க கிட்ட எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்பவுமே அதிகமா இருக்கும் அதனால ஒரு விஷயத்தை குறிச்சு அடுக்கடுக்க அவங்க வந்து கேள்விகளை தான் இருப்பாங்க ஆனா சில பெற்றோர் வந்து அதை மட்டுப்படுத்த முயற்சி செய்வாங்க கேள்வியெல்லாம் கேட்டுட்டே இருக்காத போய் சொன்னதை முதல்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி அடக்கிடுவாங்க அந்த தப்ப செய்யவே கூடாது நீங்க சொன்னதை செய்யாம குழந்தை அதோட விருப்பத்துக்கு எதையாவது செஞ்சா அதுக்காக பெற்றோர் வந்து கடிஞ்சு கொள்வாங்க அதாவது நிறைய திட்டே இருப்பாங்க இந்த சமயம் எப்பவுமே குழந்தையோட செயல்களை சுட்டிக்காட்டி பாடிட்டே இருப்பாங்க அதை வந்து செய்யவே கூடாது பொதுவாக எல்லாரோட வீட்லேயுமே நிச்சயமா இந்த வசனம் எப்பவுமே ஒழிச்சிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப தப்பு வெளியில தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை உணர்வு ரீதியாக அச்சுறுத்துறது சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா எந்த விதிகளும் எழுதப்படல அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து நினைவில் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு பக்குவம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு நிதி சார்ந்த விஷயங்களை அவங்க கிட்ட பெற்றோர் வந்து பகிர்ந்துக்கிறதே இல்லை ஆனா உண்மை என்னன்னா சின்ன வயசுல இருந்தே பணத்தோட தன்னிறைவு பெறுறது மற்றும் பணத்தோட முக்கியத்துவம் குறித்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிச்சயமா கற்பிக்கணும் வயசுல பல வருஷம் மூத்தவங்க அப்படிங்கிறனால உங்களோட அனுபவம் வந்து தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமுமே இல்ல ஆனா குழந்தைங்க சொல்றதையும் காது கொடுத்து நீங்க கேட்கணும் உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை அடக்கி வைக்கக்கூடாது அவங்க சொல்றதையும் நம்ம ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கல்வியில உங்க குழந்தையோட திறன் என்னவோ அதுக்கு ஏற்றப்படி இலக்குகளை தான் நீங்க அவங்களுக்கு நிர்ணயிக்கணும் மாற மற்ற குழந்தைங்கள மாதிரி தொண்ணூறு பர்சன்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிபந்தனை விதிக்கவே கூடாது ஏன்னா அவங்க கெப்பாசிட்டிக்கு அவங்களால என்ன படிக்க முடியுமோ அதுதான் படிப்பாங்க அதுக்காக நம்ம படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லல வேற ஒரு குழந்தைய காட்டி அது தொண்ணூறு மார்க் எடுத்துருச்சுன்னா நீயும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தாதீங்க அது வந்து படிப்பு மேல இருக்க ஆர்வத்தையே ரொம்பவே குறைச்சிரும் இவ்வளோ நாள் நீங்கள் உங்களை அறியாம குழந்தைங்களோட மனசை புண்படுத்தி இருந்தால் இனிமே அதை தவிர்த்துருங்க அன்பா எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க மத்தவங்களோட கம்பேர் பண்றது மார்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது கேள்வி கேட்கறது தடுக்கிறது சொசைட்டி என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியே வளர்த்தாம ஃப்ரீயா குழந்தைங்களை குழந்தைங்களாவே வளர விடுங்க அன்போட அரவணைப்போட வளர விடுங்க நீங்க நினைச்சபடி உங்களோட குழந்தைகள் நல்ல குழந்தைங்களாவே வளருவாங்க நிபந்தனைகளை தவிர்த்து விட்டு அவங்கள அன்போட அரவணைங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குழந்தைங்களா இருந்தால் இதில் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுவே நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் உங்களை அறியாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை இப்படி இருந்தால் தான் என் குழந்தை இப்படி இருக்கும் நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ்மினா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க உள்ள